அது அது எவ்வளோ முக்கியம் அதை பற்றி சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். எண்கிட்ட பேர் அமைக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, ஏன்னா பிறவி எண் விதி என்ன வச்சு நம்ம பேர் அமைச்சிடலாம் ஈஸியாக, அது எல்லாருக்குமே முடியும். ஆனால் ஒரு பெயரில் முதல் இரண்டு எழுத்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ ஒரு ஜாதகருக்கு வந்து இது பாத்தீங்கன்னா லக்னம் வந்து மகர லக்னம், ராசி வந்து ரிஷப ராசி, ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா சின்னசாமி, சரிங்களா? ஒரு பேர் வந்து சின்னசாமி. இப்ப பாருங்க குருவோட எழுத்து கலந்துருக்கு, 3 5 1 5 5 1 3 1 நாலு சின்னசாமின் பேர். இவர் பேர் அமைச்சு அமைச்சிருக்கிற கிரகம் வந்து 3, இங்க பாருங்க 12 3. குரு வந்து இவருக்கு 3க்கும் 12 கூடவராக இருக்கார். அப்போ 3க்கும் 12 கூடவராக இருக்கிறவருடைய பேர் அமைக்கும் போது ஜாதகர் முதல் எழுத்து ஜாதகருக்கு வந்து என்ன ஆகுது, 3 12. இவர் முயற்சிகள் மூலமாகவே நிறைய விரயங்களை சந்திப்பாரு, விரயம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவருடைய முதல் எழுத்து குருவோடது 3 12. இப்போ 3ங்கிறது முயற்சி, 12ங்கிறது விரயம், 3 12 விரயம். இப்போ இரண்டாம் எழுத்து பாருங்க, இந்த இந்த ஜாதகத்துக்கு இரண்டாம் எழுத்து புதனோட இருக்கு. புதன் வந்து இந்த லக்னத்துக்கு 6, ஆறுக்கும் 9க்கும் உடையதா இருக்காரு, சரியா? 6க்கும் 9க்கு உடையதா இருக்காரு. 6ஆம் இடத்தினுடைய பேரை வந்து இவர் ரெண்டுல வச்சிருக்காரு. ரெண்டுல வைக்கும்போது என்ன ஆகும்னா கடன் வட்டி கட்டிட்டே இருப்பார். எப்பயுமே கடனுக்கு வட்டி கட்டுறது, இல்லை கடன் புதுசு புதுசாக வாங்குறது, வட்டி கட்டுறது, வட்டி வட்டி வட்டின்னு கமிஷன் வட்டின்னு போயிட்டே இருக்கும் கையிலேருந்து, எதுவுமே நிற்காது. ஏன்னா இந்த இரண்டு எழுத்து ரொம்ப முக்கியம் ஜாதகத்தில், முதல் இரண்டு எழுத்து. அதுதான் நான் சொல்றது, லக்னப்படி பாருங்க, லக்னப்படி பாருங்கன்ட்டு. எதுக்காக லக்னம்னா, இப்போ பாருங்க இவரோட வந்து இவர் லக்னத்துக்கு 5ல சந்திரன் இருக்காரு, அதிர்ஷ்டமா இருக்காரு. ஆனால் இவர் இதில் வந்து சுக்கரனுடைய எழுத்துக்கள் எதுவுமே எடுக்கவே இல்லை. UVW அப்படிங்கிற எழுத்துக்கள், இந்த எழுத்துக்கள் எதுவுமே வரல. இவர் வந்திருந்துச்சு அப்படின்னா இவர் சக்சஸ் ரேட்டிங்கிறது சூப்பராக இருந்திருக்கும். இந்த சுவாமிங்கிற இந்த பேர்லயே வந்து முதல் இரண்டு எழுத்துல இந்த பேர் உள்ள வந்தோமோ, முதல் எழுத்தாவோ இரண்டாம் எழுத்தாவோ சுக்கரன் உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா இவர் ஜாதகர் ஜெயித்து விடுவார். ஆனால் சுக்கரனுடைய எழுத்துக்கள் எதுவுமே உள்ள வரல, 5ஆம் திருத்தி வேலையே செய்யல, சரியா? இதுல வந்து 7 8 9 10 11 3. அப்போ இவர் எப்ப ஜெயிப்பாருன்னா சுக்கரனுடைய எழுத்துக்கள் உள்ள வரணும், அதே போல 2ஆம் திருத்தி சனியோட எழுத்துக்கள் உள்ள வரணும். இந்த ரெண்டு எழுத்துக்கள் உள்ள வந்துச்சுன்னா இவர் ஜெயிச்சுருவார். அப்போ அது வரையும் பாத்தீங்கன்னா வட்டி கடன் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு, ஏன்னா 6 தொடவே கூடாது இன்னைக்கு. 6 8 12 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன், 6 8 12 எல்லாம் பேர் அமைக்காதீங்க. லக்னப்படி லக்னப்படி 6 8 12 பேர் அமைச்சிங்கன்னா இது கஷ்டத்தை கொடுத்து விடும். அதனால உங்க பேர்ல முதல் இரண்டு எழுத்து சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய பேர்கள்லயே வந்து ஜாதக அமைப்புல என்ன பேர் இருக்கு அப்படிங்கறத தயவு செய்து போடுங்க, போட்டு அதை செக் பண்ணிட்டு நீங்க அதுல ரிசல்ட் எடுத்து நீங்க வந்து சக்சஸ் ரேட்டிங் அதிகப்படுத்திக்கோங்க, சரியா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சாட் பாக்ஸ்ல. ஜி இன்னொரு விஷயம், இவர் வந்து